கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் ஏற்கனவே பார்த்துள்ளேன் உதய்பூரில் உள்ள அரண்மனைகள் மாதிரி உள்ளது அப்போது எனக்கு ஷூட்டிங் அங்குள்ள ஹாஸ்பிட்டலில் இருந்தது ஹாஸ்பிட்டலுக்கு சென்றபோது அது சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்ததை பார்த்தேன் நான் பார்த்ததை வாயால் சொல்ல முடியாது கோவில்களுக்காக அதிகம் காசு கொடுக்கிறீர்கள் வண்ணம் பூசி பராமரிக்கிறீர்கள் தயவு செய்து அதே தொகையை பள்ளிகளுக்கு கொடுங்கள் மருத்துவமனைக்கு கொடுங்கள் இது மிகவும் முக்கியம் இதை நான் ராட்சசி படத்திலும் சொல்லியிருக்கிறேன் இயக்குனர் கௌதம் ராஜன் சொல்லியிருக்கிறார் ஹாஸ்பிட்டலை பார்த்த பிறகு நான் கோவிலுக்கு போகவில்லை பள்ளிகளும் மருத்துவமனைகளும் தான் முக்கியம் கோவில்களுக்கு செலவு செய்வது உண்டியலில் காசு போடுவதை விட பள்ளிகள் மருத்துவமனைகளை பராமரிக்க பணம் கொடுங்கள் என்று கூறியிருந்தார் ஜோதிகா ஜோதிகாவின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது ஜோதிகாவின் பேச்சின் வீடியோவை வைரலாக்கி வரும் நெட்டிசன்கள் சிவகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் விளாசி வருகின்றனர் ஜோதிகாவின் பேச்சை பார்த்த இந்த நெட்டிசன் ஐந்து கோடியில் வீடியதற்கு ஒரு கோடியில் கார் எதற்கு முன்னூறு கோடிக்கு சொத்து எதற்கு ஒண்ட வந்த பிடாரி பிடாரியை விரட்டிய கதைதான் என கடுமையாக சாடியிருக்கிறார் இவ்வளவு செலவு செய்து கோவிலுக்கு பெயிண்ட் அடிக்கணுமா என்று கேள்வி கேட்க தெரிந்த ஜோதிகாவுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து இந்த விழா தேவையா என்று கேட்க தெரியவில்லை விழா ஏற்பாட்டாளர்கள் செலவு செய்த தொகையை பள்ளிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கலாமே என்று தெரிவித்துள்ளார் இந்த நெட்டிசன் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி